வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரும் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய டெட் பேப்பர் 1ல் பொது தமிழில் 30 கேள்விகள் கேட்குறாங்க. அதற்கான லாஸ்ட் மீட் ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 3வது மெட்டீரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டே ரெண்டு தலைப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு பார்த்திங்கன்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதாவது சொல் பொருள்க. இந்த சொல் பொருள் அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்கறது ஒரு குரூப் முதல்ல பார்த்துருவோம். 2019 டெட் பேப்பர் 1 க்வெஸ்சன் பேப்பர் எடுத்தா அதில் ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதில் ஒரு சொல்லை மட்டும் எடுத்து அதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து அப்படின்ற சொல்லுக்கு என்னவா பொருள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஒரு வகை இசை பாடல். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9th நியூ புக்கில் தமிழ் விடு தூது அப்படின்ற சாப்டரில் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு வச்சுருக்கோம் சாப்டர் வைஸாக. அதில் 83வதாக இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துங்க. சிந்து அப்படின்றது ஒரு வகை இசை பாடல்னு ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து தான் வந்து அதே 2019 டெட் பேப்பர் 1ல் தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் தரலம் அப்படின்றது மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, இதே வந்து 9th நியூ புக்கில் பெரிய புராணம் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்ததில் 103வதாக பாருங்கள், தரலம் அப்படின்றது மூத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மலர் கொடுக்கத்தால அப்போ இதுதான் தவறு. அதுக்கடுத்தது வந்து பனிலம் அப்படின்றது வந்து சங்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 104வதாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. 104வதில் பனிலம்ன்றது சங்கு அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்து ஆப்ஷன் சி வந்து மோதி அப்படின்றது எருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 114வதில் மோதின்றது எருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் டியில் வந்து நாளிகரம் அப்படின்றது வந்து தென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இதே சாப்டரில், ஒரே சாப்டரில் தான் கேட்டிருக்காங்க. 123வது இதுவாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ இதிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, சொல் பொருள் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. அதுவும் 6th டென்த் வரைக்கும் படிக்கணும், சிலெல்லாம் 8th வரைக்கும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், 2019 9th புக்கில் புது புக்கிலேருந்தே கேட்டிருக்காங்க சரிங்களா. பழைய புக்கில் இது கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது 6th 10th வரைக்கும் படிக்கணும். 6th 10th வரைக்கும் வெறும் 556 சொல் பொருள் தான் இருக்குது. அது அழகாக சாப்டர் வைஸாக பிரித்து PDF ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டினா, நூலும் நூலாசிரியருங்க. இந்த நூலும் நூலாசிரியரும் குழப்பமே வேண்டாம், ஒரே இடத்துல படித்தாலே போதும். அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணத்தை காமிச்சிடுறேன். இதில் 2012 டெட் பேப்பர் 1ல் வந்து கோடிட்ட இரங்கலை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பாண்டியன் பரிசு, பாப்பா பாட்டு, குடும்ப விளக்கு, உமர்கையாம் பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8th நியூ புக்கில் சாப்டர் 3.2 வருமுன் காப்போம் அப்படின்ற சாப்டரில் பேக்கில், புக் பேக்கில் வந்து பார்த்தோன்னா நூல்வேலி பாக்ஸ் இருக்குல்ல, அதில் கேட்டிருக்காங்க. அதை ஹைலைட்டே பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த ஒரு உதாரணம் பார்த்துலாம். இதில் வந்து பார்த்தோன்னா, குடும்ப விளக்கு டேஷ் படைத்த குறுங்காவியங்களில் ஒன்று, 2017 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாரதிதாசன், பாரதியார், சுரதா, வாணிதாசன் கொடுத்துருக்காங்க. இது 9th நியூ புக்கில் சாப்டர் 5.2 குடும்ப விளக்குனே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற நூல் வேலையில் பாருங்கள், பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் ஒன்று குடும்ப விளக்கு அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னொரு உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேன். எடுத்தது பார்த்தீங்கன்னா, 2017 டெட் பேப்பர் 1ல் சேக்கியார் பெருமாள் அருளியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிளையாடல் புராணம், சிவபுராணம், பெரிய புராணம், தலபுராணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 8th நியூ புக்கில் சாப்டர் 5.1 திருக்கேதரம் அப்படின்ற சாப்டரில் நூல் வேலையில் பார்த்தீங்கன்னா, சேக்கியார் பெரிய புராணத்தை படைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இதில் நூல்வேலி, அதாவது என்ன என்ன டாபிக் சொன்னால், நூலும் நூலாசிரியரும் பொறுத்த வரைக்கும் நூல்வேலி படித்தாலே போதும். நம்ம 6th 10th வரைக்கும் நூல்வேலி 112 தாங்க இருக்குது. அதை அழகாக ஒருங்கிணைச்சிருக்கேன். இப்போது சொல் பொருளும் அப்புறம் நூலாசிரியரும் சேர்த்து 50 பேஜுக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடேங்கப்பா 50 பேஜா அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் 556 சொல் பொருளும் 112 பாக்ஸ் தான் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு டெப்த்தாக அழகாக புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நிறைய கேப் விட்டு கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், பாக்ஸ்லாம் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்களா, ஸோ அங்கங்கே பாக்ஸ் கட்டி கொடுக்கறதால பேஜ் அதிகமாக இருக்குது சரிங்களா. சரி சார்,
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் இதை படிச்சிடறேன், 112 பாக்ஸ் தானே படிச்சுப்போம், அதே மாதிரி 556 சொல் பொருள் தானே, ஈஸியாக படிச்சுக்கலாம், இதை படித்தா எவ்வளோ குவஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கேன், வாங்க அதை பார்த்துருவோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துகிற ரெண்டே ரெண்டு தலைப்பு என்னென்னா, சொல் பொருள், அடுத்தது நூலும் நூலாசிரியரும், சரிங்களா? அதில் சொல் பொருள் முதல்ல எடுத்துக்கலாம். சொல் பொருள் பொறுத்த வரைக்கும் 2012 TNTET பேப்பர் 1 எல்லாமே பேப்பர் 1 தான், சரிங்களா? ஸோ அதில் 4 கேள்வி கேட்டிருக்காங்க, 13 டெட்டில் கேட்கவே இல்லை, 17 டெட்டில் ஒரு க்வெஸ்சனும், 19 டெட் எக்ஸாமில் 2 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் கேட்கலனாலும் மீதி 3 எக்ஸாம்லேயும் 1-4 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ சொல் பொருள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்தது நூலும் நூலாசிரியரும். இதை எடுத்துக்கிட்டால் 2012 டெட் பேப்பர் 1 2 கேள்வியும், 13 டெட்டில் 3 கேள்வியும், 17 டெட்டில் 3 கேள்வியும், 19 டெட்டில் கேட்கல. அது ஏன் கேட்கலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாடல் வரிகள் நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் அதை பற்றி அடுத்து ஒரு ஸ்டடி மெட்டீரியலில் சொல்கிறேன், சரிங்களா? மற்ற 3 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2-3 கேள்வி வரைக்கும் நூலும் நூலாசிரியரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பாஸ் க்வெஸ்சன் படித்தாவே போதும். ஓவராலாக இந்த 2 டாபிக் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 3-6 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது 3வது வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம் பார்த்தோம். சொல் இலக்கணத்திற்கான ஆன்லைன் டெஸ்ட் நம்ம தனியாகவே 100 கேள்விகள் வச்சுருந்தோம், அதற்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தது எழுத்து இலக்கணம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சாப்டர் வைஸாக நம்ம நோட்ஸும் கொடுத்தாச்சு, ப்ளஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓவராலாக நம்ம இது வரைக்கும் இந்த 3 மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் 8-13 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதற்கான டீட்டெயில் அனலைசிங் கொடுத்துருக்கேன், இங்கே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நடந்த டெஸ்ட்டு, இது வரைக்கும் நடந்த கொடுத்த நோட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? சரி சார், இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் முதல் இன்டெக்ஸுக்கு வந்துடுறேன். இன்டெக்ஸில் வந்துட்டிங்கன்னா நம்ம நோட்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி பிரிச்சிருக்கோன்னு பாருங்கள். இப்போ 10th புக் எடுத்தால் அந்த 10th புக்கில் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக பிரித்து அதில் இருக்கிற நூல் வெளி எடுத்திருக்கோம், சாரி சொல் பொருள் எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு தெம்பாவணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனை நூல் இது சொல் பொருள் இருக்கோ, அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது பாருங்கள், அப்படியே சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், புத்தகத்தில் போயிட்டு அந்த சாப்டர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சொல் பொருளை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் ஈஸியாக படிக்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இதையும் ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், சரிங்களா? அங்கே பாருங்கள், குடும்ப விளக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வர மாதிரி தான் டபுள் காலம் போட்டு கொடுத்துருக்கோம். 556 நினைக்காதீங்க, ஈஸியாக படிச்சிடலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தள்ளிட்டு வந்துடலாம், சரிங்களா? சரி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்துடுவோம், என்னென்னா பாஸ் க்வெஸ்சனுக்கு வந்துடுவோம். அதில் தான் நூலும் நூல் ஆசிரியரும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பாருங்களேன் எத்தனை பேஜ், 12 பேஜ் தான் இருக்குது, சரிங்களா? அதை முடிச்சும்னே இங்கே கொடுத்துருப்பேன், புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியத்துக்கு பாஸ் க்வெஸ்சன் நூல் வேலை எடுத்து கொடுத்துருப்பேன், சரிங்களா? இது 6th புக்கில் பார்த்தீங்கன்னா 14 பாக்ஸ் இருக்குதுங்க, 7th புக்கில் 23 இருக்குதுங்க, 8th புக்கில் 24 இருக்குது, 9th புக்கில் 23 இருக்குது, 10th புக்கில் 28 பாக்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், 8th வரைக்கும் ஈஸியாக முடிக்கலாம், 9th முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் 20-25 பாக்ஸ் தான் இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ மொத்தமாக 112 பாக்ஸ். இதான் பேஜஸ் நிறைய பிடிச்சிருக்கு, ஆனால் நிறைய கேப் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஒரு பக்கத்துலேயே 3 பாக்ஸ் தான் இருக்குது, அழகாக நீங்கள் படிச்சிடலாம். ஏன்னா இதை தனியாக எடுத்து நூலும் நூல் ஆசிரியம் கொடுக்காம இதில் இருக்கிற டேட்டாலாம் கொடுக்குறோன்னா இதிலிருந்து கூட க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? அதனால தான் நான் மொத்தமாகவே நூல் வெளி படிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? சரி சூப்பர் சார், இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தோம்னே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே டெட்டுக்கு டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி டெட்டுக்குன்னே நம்ம டெலகிராம் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் இல்லாதவங்க அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டெட் இலக்கணம் அப்படின்னு எழுதியிருப்பேன், டெட் இலக்கணம், TNTET டெட் இலக்கணம் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனோம்னா இப்போ நான் 2 டாப்பிக்கில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கிற டேபிள் சொன்னேன் இல்லையா, அந்த டேபிள் இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுலேயே டைமர் ஓடும், 15, 14, 13 டைமர் கொஞ்சிகிட்டே இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும்.
கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல நோட்ஸில் சந்திக்கலாம். கண்டிப்பாக 30-25 ஈஸியாகவே வாங்கிட முடியும் நம்ம நோட்ஸை படித்தா அப்படின்னு சொல்லிட்டு. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.